ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்க்கு. எல்லோரும் பேர் விற்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான வீடியோ. ஏன்னா பல மாதமாக நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி எஸ்டி ஃபைனலி லான்ச் பண்ணிட்டாங்க. மூணு மோட்டர் சைக்கிள்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்றுக்கு வந்து எஸ்டி அதாவது கிளாசிக் லெஜெண்ட்ஸோட டாப் எக்ஸிக்யூட்டிவ் சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மீடியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மீட்டிங் வச்சுருந்தார் ஆன்லைனில். ஸோ அந்த கான்வர்சேஷனில் பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் பற்றி எல்லாமே நேற்றுக்கே எனக்கு தெரிய வந்துருச்சு. பட் இன்றைக்கு வரைக்கும் இல்லை எம்பார்கோ. ஸோ அதனால் வந்து என்னால் நேற்றுக்கு இப்போ சொல்ல முடியல. ஸோ ஃபைனலி அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார், நிறைய க்வெஸ்சன்ஸ் நாங்கள் கேட்டோம், நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் சொன்னார். அவர் சொன்னதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரோட் கிங் நேம் ஏன் கொண்டு வரல அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, அதாவது ரோட் கிங்கோட ஃபிலாசபி எல்லாமே இந்த மோட்டர் சைக்கிள்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அவங்க என்ன பேசிக்லி எஸ்டி வச்சு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரைடிங் கம்யூனிட்டி ஒரு டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களோட இனிஷியல் எய்மாக இருக்குது. ஸோ எஸ்டியோட ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு மோட்டர் சைக்கிள் பிராண்ட் ஃபைனலி கிளாசிக் ரெஜன்ஸ் வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஜாவா 2018 கடைசியில் ரிவைவ் பண்ணாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பிஎஸ்சி மோட்டர் சைக்கிள் பிராண்ட் வந்து ரிவைவ் பண்ணாங்க யுனைடெட் கிங்டமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலி இப்போது எஸ்டி வந்துருச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டவே அந்த மூணு மோட்டர் சைக்கிள்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர்க்கு வந்து அட்வென்ச்சர், ஸ்கிராம்ப்ளருக்கு வந்து ஸ்கிராம்ப்ளர், ரோட்ஸ்டருக்கு வந்து ரோட்ஸ்டர்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரைஸஸ்லேருந்து சொல்கிறேன், பிகாஸ் இந்த மூணு மோட்டர் சைக்கிள்ஸுமே பேங்க் ஆன் டார்கெட். ராயல் என்ஃபீல்டோட 350 சீரீஸ் வந்து டைரெக்டாக வந்து டார்கெட் பண்ணுது ரைவல்ஸு. ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை, ஆல்ரெடி அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸஸ் படி பார்ப்போம். ரோட்ஸ்டர், ரோட்ஸ்டர் தான் வந்து என்ட்ரி லெவலுங்க. ஸோ அஞ்சு கலர் ஸ்கீம்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட்ஸ்டர் வந்து டார்க், அப்புறம் வந்து க்ரோம் வெளியே காஸ்மெட்டிக் அப்டேட்ஸோட. ஸோ டார்க் பார்த்தீங்கன்னா மூணு பெயிண்ட் இருக்குது, பெயிண்ட் ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மோக் க்ரே, அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,98,342 ரூபா. அப்புறம் ஸ்டீல் ப்ளூ, அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,02,142 ரூபா. ஹண்டர் க்ரீன் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் க்ரோம் கேலன் க்ரே பார்த்திங்கன்னா 2,06,142 ரூபா. ரெண்டு இன்னொரு கலர் ஸ்கீம் பார்த்திங்கன்னா சின் சில்வர், அதுவும் சேம் ப்ரைஸ் தான். அப்புறம் எஸ்டி சில்வர், ஸோ எஸ்டி எஸ்டி ஸ்கிராம்ப்ளர். எஸ்டி ஸ்கிராம்ப்ளர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபயர் ஆரஞ்ச் கலருக்கு 2,04,900 ரூபா. எலிங் எல்லோவுக்கு 2,06,900 ரூபா. அவுட்லா ஆலிவ்க்கு வந்து சேம் ப்ரைஸ் தான், 2,06,900 ரூபா. அப்புறம் ரெபல் ரெட்டு, மீன் க்ரீன், மிட்நைட் ப்ளூ, இந்த மூணு கலர் ஸ்கீம்ஸ்க்கும் 2,10,900 ரூபா. இதெல்லாம் நான் சொன்ன ப்ரைஸஸ் எல்லாமே வந்து எக்ஷோரூம் நியூடெல்லி. அப்புறம் அட்வென்ச்சர் டைரெக்டாக, அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபீல்ட் ஹிமாலயனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப் டு தி பாயிண்ட் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர்ஸ். ஸ்லிக் சில்வர் பார்த்திங்கன்னா 2,09,900 ரூபா. மாம்பு பிளாக் பார்த்திங்கன்னா 2,11,900 ரூபா. ரேஞ்சர் கேமோ பார்த்திங்கன்னா 2,18,900 ரூபா. இது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக வந்து ஜெனியூன் ஆக்சரிஸும் வந்து எஸ்டி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஜாவா ஓட சேம் டீலர்ஷிப்ஸ்லேருந்து தான் வந்து எஸ்டியூ வந்து சேல்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி வந்து டிஸ்பேச்சஸ் அக்ராஸ் இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். பட் எப்போ தமிழ்நாடு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரியலை. பட் ஜாவாஸ் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வண்டியை ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சேம் மிஸ்டேக் வந்து எஸ்டி பண்ணலை, ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சீக்கிரம் வரும் வாரங்களில் நம்ம தமிழ்நாடுலையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், டீட்டெயிலாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் சைக்கிள்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ரோட்ஸ்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு மோர் ஆஃப் மீட்டோ 350 ரைவல் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு க்ரூஸ் ஸ்டான்ஸ் இல்லை, இது மோர் ஆஃப் ஒரு அத்தன்டிக்கான ரோட்ஸ்டர் ஸ்டான்ஸ் தான். இந்த மூணு வண்டியிலையுமே இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் அலாய் வீல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற ரெண்டு வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூணு வண்டியுமே சேம் ட்வின் ட்ராடல் சாசி தான், சேம் ஜாவாஸ் யூஸ் பண்ணுற சேம் சாசி தான். ஸோ அதனால் கர்வ் வெயிட் வந்து மூணு வண்டியிலையும் கம்மி, சிக்னிஃபிகண்ட்லி கம்மி கம்பேர்ட் டு ராயல் ஃபீல்ட் மோட்டர் சைக்கிள்ஸ். அது ஒரு பெரிய ஸ்டெப் ஹெட். அது மட்டும் இல்லாமல் ஜாவாஸில் இருக்கிற இன்னொரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி இந்த மூணு மோட்டர் சைக்கிள்ஸ்லும் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. அதாவது ஈவன் ஒரு கேடிஎம்ஸோட 250 சிசி ரேஞ்சு, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு 300 சிசி மோட்டர் சைக்கிள்ஸ், மற்ற பிராண்ட்ஸில் இருக்கிற 300 சிசி மோட்டர் சைக்கிள்ஸ், அந்த ரேஞ்சுக்கும் நம்ம பார்த்தாலுமே வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் இந்த வண்டியோட மார்க்கெட் பொசிஷனிங்க்கும் வந்து ரொம்ப கம்பெட்டிவாக இருக்குது. சரியா? சரி, அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் வந்து கடைசியாக சொல்கிறேன், பிகாஸ் அதுதான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இது மூணுலேயுமே ரொம்ப ஹைலைட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரோட்ஸ்டர். ரோட்ஸ்டர் வந்து இந்த மூணு வண்டியிலையும் காமனான விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த டியூல் கிரானல் சாசி மட்டும் இல்லை, மூணு வண்டியிலையுமே வந்து டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் சஸ்பென்ஷன். ஸோ டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸாக இருந்தாலும் வீல் ட்ராவல் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. பிகாஸ் ரோட்ஸ்டருக்கு வந்து அவ்வளோக்கா வீல் ட்ராவல் தேவையில்லை, பிகாஸ் டோரிங் பேஸ் பண்ணப்பட்ட மோர் ஆஃப் ஒரு டார்மாக்
பேஸ் பண்ணப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிள். ஸோ அதனால் இதோட ஃப்ரண்ட் வீல் ட்ராவல் பார்த்திங்கன்னா 135 mm. இதுவே ஸ்கிராம்பிளருக்கு பார்த்திங்கன்னா அதோட கம்மி 130 mm. ஆனால் அட்வென்ச்சருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ட்ராவல் 180 mm, பிகாஸ் இது ஒரு டூல் பர்பஸ் ஆஃப் ரோட் பேஸ் பண்ண ஒரு மோட்டர் சைக்கிள்னால ஏடிவிக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வீல் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு மோட்டர் சைக்கிள்ஸ்லையுமே அட்வென்ச்சர் மட்டும்தான் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனோட வருது. மூணு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலோடட் ஸ்டெபிலிட்டியோட, பிகாஸ் ஸ்கிராம்பிளர் அண்ட் ரோட்ஸ்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்வின் ரியர் ஷாக் அப்சர்வர்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ ரோட்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரியரில் வீல் ட்ராவல் 100 mm, இதுவே வந்து ஸ்கிராம்பிளரில் பார்த்தீங்கன்னா 130 mm, இதுவே நம்ம அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் 180 mm. ஸோ சிக்னிஃபிகண்ட்லி வீல் ட்ராவல் இருக்குது. அதே மாதிரி மற்ற டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிளர்லேயும் ரோட்ஸ்டர்லேயும் ட்வின் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான், ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 175 mm ரோட்ஸ்டருக்கு. இதுவே ஸ்கிராம்பிளருக்கு பார்த்தீங்கன்னா 200 mm கொடுத்துருக்காங்க, தட்டி நொறுக்கியிருக்காங்க சொல்லணும். பிகாஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm இஸ் டூ மச், இஸ் ஃபார் டூ குட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆன் பேப்பர் ஆப்வியஸ்லி. இதுவே அட்வென்ச்சருக்கு என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு கேட்டிங்கன்னா அதை விட 20 mm அதிகம், 220 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சிக்னிஃபிகண்ட்லி அது அதிகம். அப்புறம் எக்ஸாஸ்ட் படி பார்க்கும்போது அட்வென்ச்சரில் மட்டும்தான் வந்து சிங்கிள் சைடட் ஃப்ளிப் பண்ணப்பட்ட அப்ஸ்விஃப்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, மற்ற ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸ்லையும் ட்வின் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் டிவஹெச்சி செட்டப் இருக்குது, இந்த லிக்விட் கூல் 334cc என்ஜின், இந்த சேம் இன்ஜினை வந்து ஆல்ரெடி ஜாவா பராக் பாபரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அப்புறம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து பார்க்கும்போது அட்வென்ச்சர்லையும் ஸ்கிராம்பிளர்லையும் ஏபிஎஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ரோட் ஆஃப் ரோட் ரெயின். ஸோ டிஃப்ரெண்ட் மூணு மோட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ். இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஓட்டி பார்த்தா தான் வந்து தெரியும், பட் ஆன் பேப்பர் ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன். மூணு வண்டிலையும் காமனான விஷயங்கள் வந்து பிரேக்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியரில் வந்து 240 mm ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளோட்டிங் கேலிபரோட ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். ஸோ எதுக்கிட்டிருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைபர் கிட்டிருந்து சோர்ஸ் பண்ண யூனிட். அப்புறம் டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் த ரேஞ்சு. ஸோ இந்த டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் காண்டினென்டல் கிட்டிருந்து வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, சரி. வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. ரோட்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 190 section 18 inch ஃப்ரண்ட்டு, ரியரில் பார்க்கும்போது 130 80 17 inch. ஸோ டியூப்லெஸ் ஆலாய் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க ரோட்ஸ்டரில். ஸ்கிராம்பிளரில் பார்க்கும்போது 190 19 ஃப்ரண்ட் இன்ச்சு, ரியர் பார்க்கும்போது 140 70 17. ஸோ அதாவது மூணு வண்டிக்குமே வந்து ரியர் வந்து 17 தான். அட்வென்ச்சர் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 90 90 21 inch, ரியரில் பார்க்கும்போது 130 80 17 inch. அட்வென்ச்சருக்கும் ஸ்கிராம்பிளருக்கும் ஒயர் ஸ்போக் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் வந்து உங்களுக்கு ரோட்ஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் எல்இடி, மூணு வண்டிக்குமே எல்இடி ஹெட் லாம்ப் இருக்குங்க, எல்இடி டே லாம்ப் இருக்குது. ஆனால் ரோட்ஸ்டருக்கு மட்டும் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரெகுலரான ஹாலஜன் பல்ப் செட்டப்பு, மற்ற ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸ்க்கும் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். அது மட்டும் இல்லாமல் மூணு வண்டிலையுமே வந்து ஒரு ஆல் டிஜிட்டல் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சரில் பார்க்கும்போது நல்ல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்குது, பிகாஸ் அந்த பர்டிகுலர் யூனிட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டவுன் பை டவுன் நேவிகேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அட்வென்ச்சரில். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அட்வென்ச்சரில் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இது ஒரு 15 டிகிரிஸ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டப் பொசிஷனில் ஓட்டினாலும் சரி, ரெகுலராக சிட்டிங் பொசிஷனில் வந்து நீங்கள் ஓட்டினாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஸ்பிளேயோட ஆங்கிளை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், விச் இஸ் ரியலி குட் திங் ஆன் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்க்கும்போது இந்த எல்சிடி டிஸ்பிளே பற்றி சொல்கிறேன். இந்த கன்சோல் வந்து ட்ரிப் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, டைம், ஏபிஎஸ் மோட்ஸ், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, எந்த டவுட்மே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுக்கு அட்வென்ச்சரில் வந்து ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, பிகாஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டினால நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம், அதாவது ரூட்ஸை வந்து சர்ச் பண்ணி லொக்கேட் பண்ணி டெஸ்டினேஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் நேவிகேஷன் இருக்குது, டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் இருக்குது, ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைவ் இன்ஃபர்மேஷன், இன்கமிங் கால்ஸ், மிஸ்ட் கால்ஸ், இன்கமிங் மெசேஜஸ், அப்புறம் பேட்டரி ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு, அதாவது வெஹிக்கிள் ஸ்பீடு, என்ஜின் ஆர்பிஎம், அப்புறம் ரைட் பண்ணும்போது மற்ற ஆவரேஜ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஓனர் ப்ரொஃபைலும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வண்டியில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப் மூலமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்லையும் ஸ்கிராம்பிளர்லையும் ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணப்பட்ட யூஎஸ்பி
அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹேண்டியான விஷயம், தம்ஸ் அப் ஃபார் தட். அப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது மூணு வண்டிலையுமே வந்து குரோம் கேசிங் கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் ஹெட்லாம்புக்கு. ஸோ பட் அந்த ஹெட்லாம்பே நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிளாக் ட்ரீட்டட் ஹெட்லாம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து அட்வென்ச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு டாலான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ்டர்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பிளாக் ஒரு ட்ரிண்டட் இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் ஃப்ளை ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ். இது மட்டும் சரி, இதுதான் வந்து ஓவரால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இந்த மூணு வண்டிலையும் எது பெஸ்ட் லுக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்கிராம்ப்ளர் பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு அத்தென்டிக்கான ஸ்கிராம்ப்ளர் இல்லை. பிகாஸ் இந்த எஸ்டி ஸ்கிராம்ப்ளரோட ரைவல் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற ராயல் ஃபீல்ட் ஹண்ட்ரட் 350 இன்னொரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே லான்ச் ஆகணும். அதுக்கப்புறம் ஹோண்டாவோட CB350 RS. அது ஒரு குட் லுக்கிங் மோட்டர் சைக்கிள், பட் ஒரு அத்தென்டிக்கான ஸ்கிராம்ப்ளர் நான் சொல்ல மாட்டேன். பட் திஸ் ஸ்கிராம்ப்ளர் இஸ் வெரி அத்தன்டிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லுக்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பீக் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் அப்புறம் ஒரு ரிப்டு சிங்கிள் பீஸ் கொடுத்துருக்க சீட் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், ஸ்போக் டுவைஸ் கொடுத்துருக்கறதுனால அந்த ஒரு பழைய வின்டேஜ் ஸ்கிராம்ப்ளர்ஸ் லுக் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அட்வென்ச்சர் வந்து நிறைய பேர் க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க ஹிமாலயன் மாதிரியே இருக்குன்னு, விச் இஸ் இன்டீட் த கேஸ், அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ரெட்ரோ தீமை வந்து கம்பைன் பண்ண மாதிரி இருக்குங்க. பிகாஸ் ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் மெட்டல் டேங்க் பிரேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேருந்து பார்க்கும்போது லக்கேஜ் ட்ராக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் பொசிஷனிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டால் செட் ஹேண்டில் பார் தான், அதாவது டுவோர்ட்ஸ் ரைடர் வந்து உள்ளே இன்வெர்ட் பண்ணிருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே ஸ்கிராம்ப்ளரில் பார்க்கும்போது ஒரு ஒயிட் ஹேண்டில் பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ்டர் வந்து மோர் ஆஃப் நல்ல ஒரு அப்ரைட் ஹேண்டில் பார் செட்டப் தான் அதில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் டோரிங்க்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிராம்ப்ளர் மோர் ஆஃப் எப்படி வந்து ஆஃப் ரோடுக்கும் யூஸ் பண்ணலாம், சிட்டி யூஸ்க்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பை ஃப்ரம் சீயிங் திஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஓட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும், அதுவும் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவேன் உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபைனலி பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். மூணு வண்டியுமே வந்து ஒரே இன்ஜின் தாங்க யூஸ் பண்ணுது. 334 cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்ட் DOHC செட்டப்போடு இருக்கிற எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனோடு இருக்கிற இந்த என்ஜின் தான், அதாவது பெராக்கில் யூஸ் பண்ண என்ஜின். ஸோ இந்த என்ஜின் ஆனால் மூணு வண்டிலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ங்க. ரோட்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா 29.7 PS மேக்ஸிமம் பார், 7300 RPMல் டார்க் பார்த்தீங்கன்னா 29 Nm அட் 6500 RPMல். ஸோ 6-speed டிரான்ஸ்மிஷன் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே வந்து நம்ம ஸ்கிராம்ப்ளரில் பார்த்தோம்னா சேம் இந்த என்ஜின் 29.1 PS மேக்ஸிமம் பார், 8000 RPMல், 28.2 Nm அட் 6750 RPMல். இதுவும் 6-speed டிரான்ஸ்மிஷன் தான். பட் இந்த மூணு வண்டியிலையுமே மோஸ்ட் பவர்ஃபுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் தான். பிகாஸ் 30.2 PS மேக்ஸிமம் பாரும், 29.9 Nm கொடுக்குறாங்க டார்க்கு 6500 RPMல். இதுலேயும் வந்து 6-speed transmission ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் தான், 15.5 லிட்டர்ஸ். பிகாஸ் மற்ற ரெண்டு மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர்ஸ் தான். கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு வண்டிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அது கம்பேர் டு நீங்கள் 200 கிலோகிராம்ஸ்க்கு மேலே இருக்கிற ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி அட்லீஸ்ட் ஒரு 15 கிலோகிராம்ஸ் ஆச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, விச் இஸ் ஸோ குட். பிகாஸ் அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதுனால் நான் கர்ப் வெயிட் தான் சொல்லியிருப்பேன் அது ரிவ்யூவில். ஸோ அட்வென்ச்சர் வந்து 188 கிலோகிராம்ஸ் தாங்க. அட்வென்ச்சரோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm, நல்ல டால் செட் சீட் ஹைட் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 220 mm. அப்புறம் என்னன்னா சாசி ஒரே மாதிரி இருந்தாலும் மூணு வண்டிக்கு வந்து வீல் பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்ங்க. அட்வென்ச்சருக்கு தான் வந்து லாங்கர் வீல் பேஸு. ஸோ 1465 mm. இதுவே வந்து நீங்கள் ஸ்கிராம்ப்ளரில் பார்த்தீங்கன்னா 1403 mm தான். ஸோ ஸ்கிராம்ப்ளர் தான் வந்து ஷார்ட்டர் வீல் பேஸு இந்த மூணு வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது. இதுவே வந்து ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 1440 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரோட்ஸ்டருக்கு 175 mm, சீட் ஹைட் 790 mm, வேர்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா கர்ப் வெயிட் வந்து 184 கிலோகிராம்ஸ். இதுவே ஸ்கிராம்ப்ளர் பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ டால் நல்ல டாலான சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து கம்மியான கர்ப் வெயிட் 182 கிலோகிராம்ஸ். ஸோ இதான் வந்து ஓவராலாக ஐ திங்க் எவ்ரி திங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் நான் எவ்ரி திங் கவர் மட்டும் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நான் ஒரு ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் கம்பேரிஷன் போடுறேன் அந்த அட்வென்ச்சருக்கும் ஹிமாலயனுக்கும். ஸோ வண்டி வந்ததையும் கண்டிப்பாக ரிவ்யூ தருவேன், எப்படியும் ஃபர்ஸ்ட் இன் தமிழ் நம்மள தான் இருக்கும். ஸ்டே டியூன், கண்டினியூ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுரேந்தர், நான் ரோட்டும் பஞ்ச் ஜேர்னலிஸ்ட், சீனியர் ரெசிடென்ட் டைரக்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ தமிழ்லேயே வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர்கிட்ட இருந்து கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில், சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மூணு வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச வண்டி எது? ஸோ மற்றபடி என்னென்ன விஷயம் நல்லாயிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு ஆன் பேப்பர் ஃபீச்சர்ஸ் வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் மூணு வண்டியும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட்
ஓட்டி பார்த்தா தான் எப்படின்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம ஜட்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர், சி யூ ஆன் தி கேம்.